சர்வ மங்கள மாங்கல்யே. எடி தோசி, ஆத்துல அம்மா காபி போட்டால? போட்டு கொண்டு வரேனா? ரூதானே? இல்ல, ஆர்டினரி. ஆர்டினரியா? அவளே ஆர்டினரியா மாத்தற. சர்வார்த்த சாதகே. அம்மா இன்னைக்கு ராத்திரி என்ன டிபனா? உப்புமானப்பா. அம்மா உப்புமா சுப்புமா. ஏன் ஒரு அடை சட்னி பண்ணி கொடுத்தா அவ தோப்பனார் சொத்து குறைஞ்சு போயிடுவோமா? போடி சர்வார்த்த சாதகே. ஏமாமா அங்கே நின்னுட்டே? உள்ள வாங்கோ. மாமா, மாமா, அம்மா கூட பிறந்த தாய் மாமா மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்கே? ஓய் ஓய், என்னங்க இது? கோயில் அபிஷேக தீர்த்தம் தான் கிடைக்கும், உன் தீர்த்தம் எல்லாம் கிடைக்காது. ஆமா, உமக்கு இங்க குருக்கள் வேலையா இல்ல குறைக்கிற வேலையா? ரொம்ப ஓவரா பேசுறீர். குடிக்கார பையன்லாம் கோயில் அடி எடுத்து வச்சா கோயில் எப்படி உருப்படும்? கோயில் உருப்படாம தான் இத்தனை வருஷமா இங்க உட்காந்து மூணு வேலைக்கு கொட்டிக்கிட்டு இருக்கிறீரா? முன்னெல்லாம் கோவில்ல என் திருவடிப்பட்டா போதும்னு சொல்லுவேன். இப்ப என்ன நம்ம அடி சரியில்லையா? போகாதே, என்ன போகாதே? போவேன். போயிடுவியாடா? போவேண்டா. என்ன டாவா? ஆமாடா. போடா. ஐயோ, பெரியவளை பத்தி இப்படி சொல்றானே, பெரியவளை பத்தி இப்படி சொல்றானே. அத்து நல்லா அடிச்சுக்கோங்க. வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிண்டேளா? மாமி, உங்களுக்காக இந்த மாமாவை சும்மா விடுறேன். அது கிடக்கு. ராஜா கண்ணு, நீ உள்ள போப்பா. வராம்பா. வாயை முடுங்கோ. கோவிலே நீங்களே இந்த ஊர் பெரிய மனுஷாலும் குத்தகை எடுத்துக்கல. இவன் ஜாதி கட்டு போயிட்டாண்டி. ஜாதியா? சுவாமி என்ன ஜாதி? சாஸ்திரியா, மதுரையாரா, பிள்ளைவாளா? ஜாதியான் ஜாதி. ராஜா கண்ணு, நீ உள்ள பாப்பா. போயிடுவானா? போகத்தான் விடுவானா? போயில. இவன் இந்த கோயில்ல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பக்தி வராது. என்னடி பெரிய சப்போர்ட் அவனுக்கு? என்ன சப்போர்ட்? நிறுத்துங்க. என்ன சப்போர்ட்? ரொம்ப தான் சொல்லுக்காதீங்க. சிண்டு கழுந்து எடுத்து முடிஞ்ச விடு. புடிங்க. புரியுங்க. எத்தலையோ நான் வாய் அதுக்கு. வசந்த கால கோலங்கள் வானில் இங்க வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு பண்டிகை நாள், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தது போதும், அதனால நான் பட்ட வேதனையும் போதும். வேதனை உனக்கு மட்டும்தானா ராதா? உங்களுக்கு என்ன வேதனை? அப்படியே ஏதாவது இருந்தாலும் தான் அதை மறக்கிறதுக்கு பாட்டில் இருக்கே. நானும் நான் இன்னைக்கு குடிக்கல ராதா, சத்தியமா குடிக்கல. நீங்க குடிச்சா என்ன, குடிக்காட்டி எனக்கு என்ன? யாரு உங்களுக்கா வேதனைப்படுறாங்களோ, யாரு உங்களுக்கா காத்துட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்க. அக்கிரமம்? கூட்டமா வந்து கும்மாளம் போடுறா, ஆடு மாடுகளை திருட்டு ஆட்டமா காட்டு. ஆடு மாடை தின்றா? எதுக்காக ஆடு மாடை தின்றா? ஊர்ல இருக்க நிலத்தை எல்லாம் ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கிட்டு மிராஸ்தார் ஜமீன்தார்னு கொட்டை அடிக்கிறாங்க. இவங்க அரிசிக்கு எங்க போவாங்க? குடுக்கிற கூலி பாதி வயிற்று கூட பத்தாது, ஆனால் தான் தனியா குடிக்கிறான். எதிர்த்தவனா பேசுறோய் பசங்களா? குருக்கள் ரொம்ப சூடா இருக்காரு, கவனிக்கடா. நிறைய வச்சிருக்க அடையாளம் தெரியக்கூடாது உங்க வீட்டுல. இதுதான் என் தங்கச்சி ராதா. பிரசாத் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ, காஃபி எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்கிறேன். ராதா கையால போட்ட காப்பின்னா அதுக்கு சர்க்கரையே வேண்டாம் அப்படி இருக்கும். அதோட இன்ஸ்பெக்டர் சார், ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் ஓபன் பண்ணி இருக்கு. ரொம்ப தயாராகணும். அது மாத்திரம் இல்ல, அவங்க அண்ணனுக்கு உதவியா நர்ஸ், இன்ஜெக்ஷன் போடும், பிரசவம் பார்க்கும். அப்போ அரை டாக்டர் சொல்லுங்க. முழுசே இல்ல இல்ல, எங்க அண்ணன் தான் டாக்டர். நான் ஒரு சாதாரண கம்பவுண்டர் மாதிரி இத வந்துட்டேன். வா 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 வா. போடா தெரியல. ஐயோ 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 ஐயோ. என்ன காடு இது? அம்மன் சாமி ஆஞ்சநேய சுவாமியா வந்து நிக்கிறேன். இந்த கிண்டலுக்கு இருக்கெல்லாம் விடுங்க. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களை பார்த்து அங்க நீங்க இல்ல இங்க இருக்கிறதா சொன்னா சரின்னு ஓடி வந்துட்டேன். என்னாச்சு? ஆச்சார அனுஷ்டானமான பிராமண மொசக்குட்டி மாதிரி மனசு, பசு மாதிரி சாது, அப்படிப்பட்ட என்ன ராஜாவம சகாக்களும் சேர்ந்து நல்ல சாராயத்தை சாதிச்சுட்டு என்ன இந்த கேள்வி பண்ணிட்டாளே. கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா எழுதுறா. குடிகார கோயில் வரைக்கும் வந்துட்டாளா? வந்துட்டானே. குடிச்சவா கோயிலுக்குள்ள வரப்படாது, குளிக்காதவா வரப்படாதுன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், தள்ளி பார்த்தேன். போடா வாடாத தகாத வார்த்தை எல்லாம் பேசி என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டானே. நைனா கோயிலான்னு பேசிட்டு இருப்பாளே தவிர ராஜாவான பாபா உட்கார்ந்து இருக்காரு, இவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லப்படாதோ. இத பாருங்க, பண்டிகை நாள் பழக்க தோஷத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு விளையாடி இருக்கலாம். மன்னிக்கிறதா பெரியவங்களுக்கு அழகு. விஷயத்தை வளர்த்தாதீங்க. ராஜா வேணும்னு யார் மனசையும் புண்படுத்துறது இல்லை. அண்ணாவோட இப்படியே நடக்கிறது. அவன் போட்டு கத்த, நான் போடாம கத்த, என் கொரோனா கிழிஞ்சுடுத்துற அம்மனுக்கு சைலண்டா மந்திரம் சொல்ல முடியுமா? சரி சரி, நீங்க போக, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா சொல்லுவேடா. அரே ராம் 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 அரே ராம். வாங்க பிரசிடண்ட் ஐயா, வணக்கம். என்ன கூட மூக்கு இருக்குது? என்னப்பா அது? கொக்கு மாதிரி தலைய கூடைக்குள்ள விடாத, போகும்போது பிசிறு போடுறேன். அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த காதல போடாதீங்க. காதலியா போடுறேன்னு சொன்னாரு, கையில போடுவாரு. குழந்தை தகப்பனார் இருக்காரா? இதோ இருக்கா. நீங்க நைனா, இது குழந்தை, இதோட தகப்பனார் இன்ஸ்பெக்டர், அவர் இருக்காரான்னு கேட்டேன். அதிகாரிகளை பேசும்போது மரியாதையா பேசணும். அவங்க லட்டி இருக்க உன் வாயை விட நீளம். நான் பார்த்ததே இல்லை நைனா. சந்தர்ப்பம் வரும்போது காட்டுவாங்க பாரு. சரி குழந்தை, இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காங்க, போய் பாருங்க. கொண்டா கொண்டா. வாங்க பிள்ளை, வாங்கிட்டே இருக்க. கொண்டாந்து சித்தாம சிதராம இறக்கி. என்ன இதெல்லாம்? நெத்திலி கருவாடு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற விசேஷ சரக்கு. அத சோத்துக்கும் கடிச்சுக்கலாம், இல்லன்னா எங்க நைனா மாதிரி இதுக்கும் கடிச்சுக்கலாம். இல்ல நைனா, தவளை தவாயால கெடும். அதே அதே கோனில இருக்க அது பிரியாணி இருந்துச்சுங்க, துபாயில இருந்து இம்போர்ட் பண்ணுது. நம்ம மாதிரி பெரிய மனுஷால் சாப்பிடுறது, அதுக்காகத்தான் கொண்டாடுறேன். பிள்ளைவா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. வேற ஏதாவது கொண்டாட்டுங்களா? சர்க்கார்ல எனக்கு வேண்டிய சம்பளம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. நைனா, அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறாரு சார். எங்களை அப்படி தப்பா நினைக்காதீங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷால் இந்த ஊருக்கு வந்தா எங்க நைனா மனமாற கொடுப்பாரு. பிடிக்கும், அது நீங்க மிஸ்டேக். எடுத்துக்கிட்டு போக பையனும் இல்லை, போய் அனுப்புங்க. சர்க்கார் கணக்கெல்லாம் சரி பண்ணிடுறேன், ஆனா இந்த சர்க்கார் அதிகாரியத்தான் சரி பண்ண முடியல. அது யார் நைனா? அதான் புதுசா வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு புத்தன். போனேனா, உனக்கு பிளானே தெரியல. நீ காஞ்சி போன மீனை கொண்டு போய் காட்டினா வேற எதை காட்டணுன்ற நல்லா ஒரு புள்ளிமான அவர் கண் முன்னாடி காட்டினா அதுக்கு உப்பு கட்ட போடவா? ஐயோ மானுன்னா மான் இல்லைன்னா மான் மாதிரி மான் மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரில அவர்கிட்ட தள்ளி விட்டா என்னையா போட்டு தள்ளி விட சொல்ற? அப்ப கிட்ட பேசுற பேச்சாடா இது? நான் என் பாவத்தை செஞ்சனோ ஒட்ட பிள்ளையா பெத்த பாவி பொண்ணை தள்ளி விட சொல்றாரு. காளி என்ன வராது என்ன போட்டுக்கார ரஷாக்கு போய் கணக்குல வட்டியே காணும். பாவம் அவனுக்கு வருமானம் இல்ல, மகளுக்கு தீராத வியாதி, கஷ்டம்னு சொன்ன முதலாளி. அவனுக்கு அப்படி கஷ்டம்? எனக்கு அவன் கணக்கை எழுதி எழுதி என் கைக்கு கஷ்டம். நைனா நைனா அந்த ரஷாக்கு பாய் ஓட்ட புடிக்கிட்டான்.